அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே முறை ட்ரை கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் இல்லைனா மெயின் கோர்ஸாக கூட வச்சுக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேலியோட ஆயிட்ருக்கவங்க நெய் தேங்காய் எண்ணெய் இது போல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா மிலிசாக நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் அளவுக்கு ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி வந்து இன்னும் சீக்கிரமாக குக் ஆகும் இப்போ நல்லா அப்படியே வதக்கி விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இந்த பச்சடிக்கு டேஸ்ட்டே அந்த தக்காளி நல்லா வதங்குறதுல தான் இருக்குது இப்போது தக்காளி வந்து நல்ல ஓரளவுக்கு மசிஞ்சாச்சு அடுத்தது கலருக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து தக்காளியே பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதுவும் வீடியோக்காக தான் நான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழையிற அளவுக்கு மசிஞ்சிருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் இந்த தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது போல குக் ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டி தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளிச்ச தயிரை விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிருந்தோம் இல்லையா இந்த தக்காளி கலவையை இந்த தயிர் கூட சேர்த்துக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையுமே இந்த தயிரோடு சேர்த்து இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் நாம் தக்காளி வதக்கும்பொழுதே உப்பு சேர்த்துடணும் இப்போ வந்து இந்த தயிரோடு இந்த தக்காளி கலவையை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த தக்காளி தயிர் பச்சரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுவும் அஞ்சே நிமிஷத்தில் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சட்டுன்னு ஒரு சைடிஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் இதை பண்ணி கொடுத்துருங்க சும்மாவே நம்மளுக்கு பொழுது இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பச்சரி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஃபீலிங்காக இருக்கும் பேலியோ டயட் ஆகட்டும் கீட்டோ டயட் ஆகட்டும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தயிர் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு தயிர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரடுக்கும் கீழே தான் வந்து கேலரிஸ் இருக்குது அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி தான் நம்ம எடுத்திருந்தோம் மொத்தமாகவே இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேலரிஸ்க்கும் கீழே தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த அருமையான தக்காளி தயிர் பச்சரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க